வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதலை நண்பர்கள் கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இது இப்போது சீமராஜா ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு லாஸ்ட் ஷெட்யூலுக்காக தான் இப்படி இருக்கேன் ரோ அதில் என்ன ரோல்லாம் கேட்காதிங்க டேரக்டர் இருக்கார் சொல்ல விட மாட்டார் அவர் அண்ட் நம்ம வந்தது இந்த ஃபங்க்ஷன் பற்றி பேச இதை பற்றி பேசுவோம் அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் வரேன்னு சொன்னது வந்து அது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் நான் என்ன கை தட்டலாம் தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஹீரோ அப்படிலாம் யோசிக்காமல் ஒரு பெரிய மாஸ்டர் ஒரு டாப் பொசிஷனில் இருக்க மாஸ்டர் நான் ஆரம்பத்தில் படம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ஹீரோன்னு யோசிக்காமல் வந்து கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்படின்னும்போது நம்ம அது இந்த மாதிரி தருணத்தில் தான் திருப்பி கொடுக்க முடியும் நீங்கள் என்ன கை மாதிரி செய்கிறதுன்னு கேட்டீங்க மாஸ்டர் இப்போ அது நாங்கள் செய்கிற கை மாதிரி தான் அது நாங்கள் திருப்பி செய்யணும்ல உங்களுக்கு எதாவது அதுதான் இப்போ தான் அப்போ மாஸ்டர் சொன்னாரு நான் என்ன கைமாரி செய்தேன்னு தெரிலன்னு ஒன்னா ஆரியா பிரதர் சொல்றாரு எங்க ப்ரொடக்ஷன்ல ஃப்ரீயா அஞ்சு பாட்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் உங்களை அண்ட் நான் உங்களை வந்து நான் உங்கள்ட்ட நிறையா சொல்லியிருக்கேன் மாஸ்டரை வந்து ராஜு மாஸ்டரோட டீம்ல ஆடும்போதுல இருந்து ராஜு மாஸ்டர் டீம்ல தான் எல்லாருமே ஷார்ப் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா எல்லா பெஸ்ட் டான்ஸர்ஸும் அங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் மாஸ்டரை பார்க்கும்பொழுது சிபிஐ எங்கே சாங்க்லெலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் மாஸ்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் நிறையா ரசிச்சிருக்கோம் ஸோ மாஸ்டரோ நிறையா ஒர்க் பண்ண நான் விஜய வாட்ஸ் பண்ணும்போது இவங்க இவங்க சொன்ன மாதிரி தான் நான் ஒரு ஒரு சும்மா ஜாலியாக ஒன்று சொன்னேன் நான் உடல் வேர்க்காமல் இருக்க உடல் வலிக்காமல் இருக்க அனுபவம் தினேஷ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியான மூமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு நான் எதிர் நீ சொல்ல பூமியான சுத்தத்தை பாட்டு ஆடும்போது பின்னாடி இருந்து நம்ம டான்சர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க என்ன வேர்க்குதா நான் வேர்க்குதானா அப்படின்னு கேட்டேன் ஆமாம்ப்பா இவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது மூமெண்ட்டு ஆனால் வேர்க்குதே அப்படின்னு சொன்னேன் நான் பட் அவ்வளோ அழகாக லைக் இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணணும்னு இல்லாமல் என்ன அழகாக காட்டணும் இந்த ஹீரோவை எப்படி ஈஸியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த சாங்கில் தான் மாஸ்டரோட ஐடியாவாக இருக்கும் எப்போவுமே அண்ட் தெலுங்குவில் வந்து அவங்களோட அந்த ஸ்லோ மூமெண்ட் வந்து பெரிய ட்ரெண்டாச்சு அதுக்கப்புறம் இங்கேயும் மாஸ்டர் பண்ண சாங்ஸும் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு ஒரு ட்ரெண்ட் செட்டர் அண்ட் அவங்க சொன்னாங்க நிறையா தயக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் மாஸ்டர் இங்கே அது ஈஸியாக கேட்டுருவாங்க உனக்கு ஏன்ப்பா இந்த வேலை நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அது தெரில சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணாது இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும் அதுவே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான் நினைக்கிறேன் நான் முத முதல்ல நடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படி தான் கேட்டாங்க எப்போ நல்லா போய்ட்டுருக்கு விஜய் டிவி எதுக்குப்பா உனக்கு நீ பார்த்துருந்துக்க ஹீரோலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நானும் உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு நான் ஹீரோலாம் கிடையாது நான் ஹீரோனா அவங்களாம் தான் அஜித் சார் விஜய் சார் ரஜினி சார் அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் தான் ஹீரோ நான் வந்து ஒரு லீட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் அப்பயும் நான் அப்பயும் பெருசாக யோசிச்சிக்கல மாஸ்டர் ஏன்னா இங்கே மக்கள் முடிவு பண்ணிவிடுவாங்க இங்கே சரியான திறமை இருந்ததுன்னா இது எங்கே போகணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அதில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஸ்டெப்பு இப்போ கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அதை செண்புமூர்த்தி சார் எல்லாருமே சொன்னாங்க ஒரு படம் பார்த்தேன் எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ரெட் ஜெயிண்ட் இந்த படத்தை தொட்டிருக்காங்கன்றது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் இப்போ கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் அடுத்து மக்களும் இந்த படத்தை ஏற்றுக்கும்பொழுது நீங்களும் ஹீரோ மாஸ்டர் ஸோ அதனால் அண்டு நீங்கள் டான்ஸை மாட்டேன்னு சொல்கிறீங்க அது சந்தோஷமான விஷயந்தான் அடுத்தடுத்து நிச்சயமாக நிறையா படங்கள் வரும் உங்களோட ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஹீரோவாகவும் இந்த இதில் இருக்கணும் மாஸ்டர் நிறையா ஹீரோஸ் இருக்கிறது நல்ல விஷயந்தான் இன்றைக்கி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து உட்காந்துருக்கோம் அண்ட் இந்த டீம் அண்ட் மாஸ்டர்கிட்ட இன்னும் பிடிச்ச விஷயம்னா நமக்கு டான்ஸ் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் இந்த கதையை நம்பி நான் ஒரு கேரக்டராக போகிறேன் உள்ளே வந்தது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டெசிஷன் தான் நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்றது படத்தில் அவருக்கான டான்ஸும் இருக்குது ஒரு சாங்கும் நான் பார்த்தேன் நான் அதுவும் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை சீனராமசாமி சார் சொல்லும்பொழுது அது நமக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி அவங்கள பார்த்துருப்போம் கஷ்டப்படுறாங்கன்றதோட நம்ம நின்று நம்மளுடைய யோசனை பட் அதுக்குள்ளே எவ்வளோ வழி இருக்குது எவ்வளோ வேதனைகள் இருக்குது அவங்க எப்படி கடந்து வராங்கன்றதை அப்படியே லைவ்லியாக படம் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம் அண்ட் இந்த டீம் இந்த படம் பெரிய சக்ஸஸாக வரணும் இந்த படம் ஜெயிக்கணும் இந்த படத்தில் இருக்க எல்லாரும் ஜெயிக்கணும் அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணணும் அண்ட் மக்கள் நீங்கள் எல்லோரும் பெருசாக சப்போர்ட் பண்ணணும் அண்ட் டிரெக்டர் சார் உங்களுக்கு என்னுடைய விஷயம் சார் இந்த படம் எல்லாேருமே சூப்பராக சொல்கிறாங்க நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார் ஆவலாக இருக்கேன் அது ஒன்று தினேஷ் மாஸ்டர் ஹீரோ நடிக்கிறாங்கன்றது ஒரு ரீசன் இப்போது எல்லாருமே இந்த படம் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு ரீசன் அண்ட் இந்த படத்தை தயாரித்த எல்லாேருக்கு நான் அஸ்லன் சார் உங்களுக்கும் விஷயம் சார் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் இங்கே உங்களோட ஒரு முக்கியமான பயணத்தில் அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பில் நானும் அந்த மேடையில் இருந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் அண்ட் தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கும் அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் அவங்க எல்லார் சார்பிலும் நான் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் இதனுடைய வெற்றி நமக்கே தெரியாது எவ்வளோ பேரை இன்னும் நல்ல கதைகள் எழுத ஊக்குவிக்கலாம் எவ்வளோ நல்ல நடிகர்களை திரைக்கு கொண்டு வரலாம் ஸோ உங்களுடைய ஒரு சப்போர்ட்டுங்கிறது இந்த படத்துக்குமானது மட்டும் இல்லை அது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு இருக்கு எங்கேயோ நீங்கள் எதேதோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் தான் மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி இங்கே இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு ஸோ நல்ல கதைகளை உங்களோட சேர்ந்து நானும் ரசித்து ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ தேங்க் யூ ஆல் லெவ் யூ ஆல் தேங்க் யூ தன் so much என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலில் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க